பிஜேபி தான் நமக்கு கடவுள் மாதிரி. காரணம் என்னன்னா, அவன் பொதுவாக தான் கொண்டு போகிறான், அவனுக்கு போகணும் இவனுக்கு போகணும். சில தப்பு நடக்கும், அம்மா தோன்ற இடத்துல நடக்குதுன்னா கடல் ஒரு மூலைக்கு ஒரு மூலை இருக்கலாம். அவங்கெல்லாம் கூட கடல் மாதிரி கட்சி. பிஜேபி வந்து பொதுவாக நடத்தி போகிறான், 1000 பேரும் ஒன்றா இருக்கணும், 1000 பேருக்கு நன்மை வரணும்னு போகிறான். இவெல்லாம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு எந்தெந்த ரூட்டுங்களை போட்டு ஆளுங்களை தேடி வச்சுக்கின்னு அதுக்கு துட்டு கொடுத்துக்கணும், இது ஓட்டு வாங்கிக்கணும். ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிஎம்கேவாக இருக்கட்டும், அவங்க அப்படி வரலையே, அவன் தண்ணீச்சே தானே போகிறான். இப்போ தமிழ்நாட்டில் தெற்கெல்லாம் முக்கால்வாசி போஸ்டானுக்கு இந்த அவன் பேர் அண்ணாமலைன்ற மாதிரி, அண்ணாமலை தலைமையில் எவ்வளோ தொழிலுக்கு அவன் பண்ணுறான். அது வந்து சாதாரண வேலை, இப்போ அவன் நம்ம பண்ணல அதெல்லாம். அவங்களுக்கு அவங்களோட அடிப்படையே வந்து சேர்க்கணும், 1 ரூபாய் ஒரு தம்பி கூட அவங்க ஆசைப்படலையே. அவங்களோட ஒரே உழைப்புன்னா நம்ம இந்து மதம், எல்லா ஆளும் துட்டு கொடுத்துன்னு வியாபாரம் பண்ணிக்கின்னு ஏமாத்துறானுங்க. அதனால தானே அந்த இந்த இந்து மதத்தை காப்பாற்றினாலே ஒரு நாட்டில் வந்து ஒரு கலாச்சாரத்தோட ஒரு செய்தி உலகம் பூரா ஏத்துக்கிறான். யாரு பூரா ஏத்துக்கிறான்? மோடினா உலகம் பூரா அசந்து எடுத்து கொட்டுறான். இப்போ ஜப்பான்காரன் எடுத்தாந்து கொட்டா வந்துட்டான் நேத்தே. எப்படி சொல்ல வரேன்னா, மக்கள் இப்போ இவ்வளோ வார் நடக்குது, அது பெரிய கடல் சமாச்சாரம் தான் நமக்கு. அதனுடைய ரஷ்யா வந்து அடிக்குது துடுக்குது, அவன் அது பெரிய கடல் எந்தெந்த சமாச்சாரத்துல போகுது. இப்போ வந்து கிறிஸ்டின் அந்த மேகாலயா அந்த வேற ஒன்றும் கிறிஸ்டின் இடத்துலயே பிஜேபி வந்துருச்சு வந்துக்கிறான்னா அதிகமாக இருக்கிற பிஜேபி ஏன் வந்தான் அதான் சொல்கிறாங்களே. இவன் அவங்க வந்து இப்போ இவன் மம்தா பேனர்ஜி சொல்லிட்டா என்ன மாதிரி கொடுக்கா, 6-7 பேர் எடுத்து அங்கே சேர்த்து வச்சு இனிமேல் போட்டு காங்கிரஸ் வந்து அங்கே உட்காருன்றது அந்த பேர் கிடையாது. காரணம் கிடையாது யாரு காரணம்டா டே ருச்சிடா. ஒவ்வொரு காங்கிரஸ் இருந்தா இப்ப காங்கிரஸ் யாரும் தேவைப்படுது? காங்கிரஸ் இப்ப காங்கிரஸா வருது வெளிநாட்டு வந்து அப்துல் கலாம் இருந்தாருனா காங்கிரஸ் அது பீரியட் வேற, அவங்க ரத்தம் வேற. பிஜேபி தான் அப்துல் கலாம் எடுத்துட்டு வந்தது. பிஜேபி தான் அப்துல் கலாம் எடுத்துட்டு வந்தது. பிஜேபி தான் அப்துல் கலாம் போட்டதே பிஜேபி தான். இவங்க போடல, இவங்க போடல போட்டு அவங்க பிஜேபி எடுத்துன்னு வந்த கேண்டிடேட் தான் அப்துல் கலாம். இவங்க போடல, இவங்க காங்கிரஸ் எடுத்துன்னு வந்தவங்கல்ல. காங்கிரஸ் எடுத்துன்னு வந்து பிரதிபா பார்ட்டியில இருந்த அந்த பிரதிபா பார்ட்டியில பரிசு பொருட்கள்லாம் எனக்கு வந்த பரிசு பொருள்னு எடுத்துட்டு வீட்டு போய் போச்சு. அப்துல் கலாமும் ஒரே ஒரு போட்டியை மட்டும்தான் எடுத்துன்னு வந்தார் அவ்வளோ பெரிய பதவியில இருந்து வந்து. அந்த மாதிரி கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கொள்ளடினு வரமாட்டாங்க. அந்த நாட்டுக்காக மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க தான் பிஜேபிக்காரன். எல்லா நாட்டுக்காரையும் ஏத்துக்கிறான்டா. உலக நாடு நம்பாளுக்கு தெரியலையே, நம்பாளுக்கு தெரிய மாட்டேன். அந்த ருசி இவன் என்ன பண்ணுறான், இவன் பிரியாணியா கல்யாணம் வச்சுக்கினான், புரியுதா உங்களுக்கு? இப்போ ஏடிஎம் ஏன் கணக்கில் வரல தெரியுமா? இப்போ அம்மா அம்மானு அவன் சொல்லிக்கிறான்டா. தலைமையான உணர்வு ஒரு குடும்பம் இருந்தாலும் அது நாடாக இருந்தாலும் ஊராக இருந்தாலும் சாமி குல தெய்வம் எவ்வளோ கணக்குலாம் வருது இல்லை, தெய்வத்துங்களே ஒரு இது கணக்கு சொல்கிறான்ல, எவ்வளோ கேட்குற இல்லை. எனக்கு பிஜேபி நான் உண்மையிலே நடக்க முடிஞ்சா என் பையன் சொல்லுவான், யார் அண்ணா பிள்ள பிஜேபி மேலே அவன் உயிர், ஈஸ்வரன் மேலே அவன் உயிர். காரணம்னா அவன் கணக்கு ஒன்று புரிஞ்சு பேசுகிறான். நாட்டு பத்துன்னு ஒன்று இருக்குது, இவனுக்கு தெரியாது. இவன் அம்மா இலை இன்னும் உக்காந்து இருக்கிறான். இப்போ இங்கே கொடுக்குற 1200 வேலை செய்கிறான். இவங்க துட்டு கொடுத்துட்றாங்க இவங்க ரெண்டு பேரும். தமிழ்நாட்டில் பண்ண முடியாதுன்றது என்ன கேட்டான், விவரம் புரியாத அளவுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? நம்ம அவரேஜா வரான்னு வச்சுக்கா, 5000 ரூபாய் கொடுத்து போட்டு நான் போட்டுறேன். இந்த ஓட்டு எப்படி வருது? நியாயமான ஓட்டு, கட்சிக்கார ஓட்டு இல்லை வந்துருக்கு. இந்த ஒன்றும் புரியாத ஓட்டு இருக்குது இல்ல, அதுகிட்ட எப்படி கொடுத்துட்றாங்கல்ல? ஐயோ நம்ம கொடுத்தானே மாறாச்சா, நம்ம போய் சொல்லக்கூடாது அப்படி போட்டுதான் வருது. ஓட்டே போடாத, நீ கையெடுப்பு செய்யா. நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் 1000 பேர் கூப்பிட்டேன் இந்த கட்சியை கை தூக்கு சொல்லலாம். இவங்க ஒரு குரூப் வச்சுக்கிறாங்கப்பா, இவங்களுக்கு ஒரு சம்பளம் போயிடுச்சு எல்லாருமே. எல்லாரும் கட்சி இப்பெல்லாம் வந்து தனித்தனியா இல்லை, கட்சிக்கே சம்பளம் போயிடுச்சு. ஆ, இத்தனை கோடி, அவ்வளோதான். அதில் என்ன ஆகி போச்சு இதுங்களுக்கு? தண்டை சோறு தூங்குன்னு தண்டை போடு போட்டீங்கன்னா டிஎம்கே ஆகட்டும் ஏடிஎம்கே ஆகட்டும், அவங்க ஆண்டது வேற. ரெண்டு எம்ஜிஆர் அதான் ஒரு பீரியட் இல்லை, பாமர பக்கத்தில் கொண்டது அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு ஞானம். இப்போ இவங்க வரலாறு, இப்போ நம்ம நாட்களில் இருந்த வேலைலாம் நமக்கு தெரியாத கடவுள் போட்ட கணக்குன்ற மாதிரி
அவன் வந்து பிஜேபி எனக்கு ஏன் தெரியுமா அவ்வளோ பேச அந்த ஆளை பற்றி என்ன தெரியுமா கையில எழுத தெரியுமா படிக்க தெரியுமா அதனால பேசணும்னா அது எத்தனை மணி நேரம் ஆர்வம் கம்மியாக இருந்தாலும் அதை கேட்டுன்னே இருப்பீங்க அதை கேட்டு மட்டும் தெரிஞ்சு ஒரு வாய்ஸ்ல வச்சு இழுக்குதுப்பா அந்த பேச்சு இந்த இனிப்பு பேசுறது நல்லா பேசுறது பொதுப்படையாவே அந்த கட்சிக்காரங்க யாரு பேசணும் யாரு பேசணும் அவன் என்ன பேசணும் எதனா தெரியல எனக்கு டிவியில் தொட்டுக்க முடியல இது இவங்க என்ன கேட்குறாங்க இவங்க பேசுனாதான் டிவி பார்க்கவே பிடிக்குது உண்மையான பேசுனாதான் பாயிண்டா பேசுறாங்க பார்த்தாதான் டிவி பிடிக்குது இவங்க எல்லாம் பேசினு வராங்க சோனியா காந்தின்றாங்க ராகுல் காந்தின்றாங்க திருப்பதின்றான் பிரியாணி காண்றாங்க அவங்களுக்கெல்லாம் எனக்கு ராகுல் ஏன் பிடிக்கலன்னா அண்ணாத்தி தான் சாமி கூட போனார் இவர் திருப்பதிக்கு அவன் அன்னையிலேருந்தே இருக்கிறான் யாரு பிஜேபி கரெக்ட் குழந்தையிலேருந்தே இருக்கிற எலெக்ஷன் வரும்போது நீ கோயிலுக்கு போற அவங்க எலெக்ஷன் வந்தாலும் வரலனாலும் அவன் போய் நிறுறான் அவன் அதே நினைச்சுட்டான் எதை நினைச்சுட்டான் கண்ணன்னா 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 நான் கரணன் எப்படி எந்த நேரத்துக்கும் எந்த நேரத்துக்கும் குருவே இருந்தாலும் எந்த காலத்துலையும் ஜெயிக்க முடியாது எதாவது காங்கிரஸால கடவுளை கூட ஜெயிக்க முடியாது அதை எப்ப நான் வாய்ப்பே கிடையாது நான் அடிபட்டு உட்காந்துருந்தேன்னா முத முதலையா இனிங்களா காங்கிரஸ் கிடையாது ஏன் கிடையாதுன்னா தலை நான் ஒரு அடிமட்டத்துலேருந்து அவங்க கொண்டு போகலதான் பசங்க கிட்ட பூரா பேர் ஆகு நாயுடுன்னு பார்க்கத்தால யாதவாளன்னு பார்க்கத்தால பிஜேபி பிஜேபி தான் ஆன்மீகம் அவன் தான் வந்து பொது நிலையில நிக்கலாம் தங்க மாதிரி தங்கத்துலேருந்து ஆயிரத்துட்டு நகைகள் வர்றதில்ல போது வர்றதில்ல அது மாதிரி அவன் தான் நான் எப்போ பதிச்சு உனக்கு தெரியுமா ஆனால் அவன் தான் எடுத்து வந்து போடுவான்